விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷரை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். விவசாயம் பண்ணா மட்டும்தான் இங்க தொழிற்சாலையில் இயங்க முடியும், அதான் உண்மை. ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, படைக்கிறவங்க மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். ராத்திரி வீட்டுக்கு போனா சாப்பாடு தான் சாப்பிடணும். அதனால விவசாயிகளை என்னைக்குமே விட்டு கொடுக்காம நம்மளுடைய வேர்களை ஆழமா வச்சுட்டு நம்ம வளருவோம். நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க, ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கறதான் முக்கியம். அன்னைக்கு போராடி வெள்ளக்கார களையெல்லாம் பிடுங்கி கப்பல் ஏத்தி அனுப்பிச்சு வச்சிட்டோம். இன்னைக்கு நாட்டை பசுமையாக்க வேண்டிய சில அரசாங்க ஊழியர்களே களையா முளைச்சு நிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி தீவெல்லாம் பெரிய பெரிய நாடா வளர்ந்துருக்க, எப்படி ஏன் அங்கெல்லாம் கடமைய மீறதுக்கு தாண்டா லஞ்சம், இங்க கடமைய செய்யறதுக்கு லஞ்சம், ரேஷன் கார்டுக்கு லஞ்சம், பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்க லஞ்சம், ரயில்வே டிக்கெட்டுக்கு லஞ்சம், விவசாயிக்கு கடன் கொடுக்க லஞ்சம். நினைச்சீங்களோ அன்னைக்கு நீங்க செத்துட்டீங்கடா.